இன்றைய பதிவில் 8 விற்பனை பதிவுகள் நம்ம பார்க்க போறோம்ங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. விற்பனைக்கான பதிவு நாள் 22/6/2022ங்க. 8 பதிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 2 காங்கேயம் கிடாரிகள் இருக்குதுங்க, 1 வட இந்திய கிடாரி இருக்குதுங்க, 1 பிள்ளை காளை கன்று இருக்குதுங்க, 1 காங்கேயம் கன்று மாடு காராம்பஸ் கண்ணோட இருக்குதுங்க, 1 வட இந்திய கன்று மாடு 12 லிட்டர் கறவையில் இருக்குதுங்க, 1 பெருங்கூட்டு மயிலை மாடு இன்னும் 1 வாரத்தில் கன்று எனக்கூடிய தன்மையில் இருக்குதுங்க. மொத்தம் 8 விற்பனை பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குது. உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு பண்ணலாம்ங்க. இன்னொரு வட இந்திய மாடு 2 இது பல் கடைமுளைப்பு 4-5 மாதம் சினை உறுதிப்படுத்தப்பட்ட மாடும் இருக்குதுங்க. பதிவில் முதல்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 14 மாதங்களான சுழி சுத்தமான நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்தில் வரக்கூடிய நல்ல முகலட்சணமான ஒரு தரமான மயிலை கிடாரி கன்றுங்க. இந்த கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. முகம் பார்த்தீங்கன்னா 1 ஜான் முகம் தான் இருக்குங்க. 2 கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா முன்னது பின்னது இல்லாமல் அடிக்கொம்பு கனம் இல்லாமல் பயிர் கொம்போடு இருக்கக்கூடிய ஒரு தரமான கிடாரி கன்றுங்க. நெத்தி வந்து குழி நெத்திங்க. நல்ல திமிலேத்தமாக புறவேத்தமாக ரட்டநாடி மாடாகவும் பெருங்கூட்டு மாடாகவும் வரக்கூடியதுங்க. நம்மளுடைய நண்பருடைய கன்று தானுங்க. ஒரு எதிர்பாராத சூழலின் காரணமாக அவங்க கட்டுத்தரையை காலி பண்ணக்கூடிய சூழல் அப்படிங்கிறனால இதெல்லாமே கட்டுத்தரைக்கு இருப்புக்காக வச்சிருந்த ஒரு தரமான கிடாரி கன்றுகள் தானுங்க. நல்ல மாட்டுக்கும் நல்ல காளைக்கும் இணை சேர்க்கப்பட்டு பிறந்த கிடாரி கன்று. வயது 14 மாதங்கள் ஆகுதுங்க. விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. நல்ல ஸ்தானத்தில் மூக்கு குத்தியாச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழிகள் எதுவும் இல்லை. குறைப்பளது எதுவும் இல்லைங்க. ஒரு தரமான மாடாக வர்றதுக்கு எல்லா அறிகுறிகளும் இருக்குதுங்க. ஏன்னா தெரிஞ்ச இடத்துல நம்பிக்கையாக அவங்க வீட்டுக்கு இருப்பு கண்ணா இருந்தது, ஒரு எதிர்பாராத சூழலின் காரணமாக விற்பனைக்கு வந்ததுனால இது வந்து நம்ம சொல்கிறோம், எல்லா உரமும் சொல்கிறோம். அதனால நல்ல மாடாக வருங்க. அகலத்துலேயும் நல்ல மாடாக வரும், நீல உயரத்துலேயும் நல்ல பெரும் மாடாக வரும். நெத்தி வந்து குழி நெத்தி, கொம்பு மாறுதல் இல்லாமல், தாடை இறக்கம் இல்லாமல், நல்ல தெளிவான ஒரு கற்காய் மயிலை மாடாக பெருங்கூட்டு மாடாக பிற்காலத்தில் வந்து சேருங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பல் போடாத 22 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு மயிலை கிடாரிங்க. இன்னும் பல் போடலைங்க, சுழி சுத்தமாக இருக்குது. இன்னும் காளைக்கும் இணை சேர்க்கப்படவில்லைங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நண்பரோட கிடாரி தான், அவங்களுடைய வீட்டு தேவைக்காக வச்சுருந்தாங்க. சூழலின் காரணமாக கட்டுத்தரை காலி பண்ண வேண்டிய சூழல், அதனால் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. பல் போடாத சுழி சுத்தமான இன்னும் காளைக்கு இணை சேர்க்கப்படாத ஒரு தரமான மயிலை கிடாரி விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொம்புகள் வந்து ரெண்டும் மாறுதல் இல்லாமல் நல்ல குளிநெத்தியோட, முகம் நீளம் இல்லாமல், தாடை இறக்கம் இல்லாமல், எல்லா பொறுப்புகளோடும் இருக்கக்கூடிய ஒரு கிடாரி கன்றுங்க. எல்லாத்துக்குமே கால்நடை மருத்துவரை வர சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சாச்சுங்க. தோலில் போடக்கூடிய ஐவர் மெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன் நம்ம போட்டாச்சுங்க. 22 மாதங்கள் ஆகுது, சுழி சுத்தமாக இருக்குது, இன்னும் காளைக்கு இணை சேர்க்கப்படவில்லை. வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லையும் காளைக்கு வரலாமுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தினமும் கொண்டக்கடலை, அதாவது கருப்போ வெள்ளையோ சுண்டலோ அல்லது கொண்டக்கடலையோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து தினமும் முதல் நாள் இரவு 1/4 கிலோ ஊற வச்சு, அடுத்த நாள் வந்து நம்ம ஆட்டி ஊற்றுறது இல்லை வந்து முளைக்கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி இயல்பாக ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா அதனுடைய கர்ப்பப்பையினுடைய வளர்ச்சி மிக சீராக இருக்குங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய சினை பருவத்தில் முதல் சினை பருவத்தை விட்டுட்டு 2வது சினை பருவத்தில் இருந்து நம்ம வந்து நல்ல தரமான பால் வர்க்கமான காளைகளுக்கு நம்ம வந்து தேர்வு பண்ணி இணை சேர்த்தலாமுங்க. அப்படி முடியாதவங்க காங்கயம் சினை ஊசி போடலாமுங்க. இந்த கிடாரியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாடாக, நல்ல முகலட்சணமான மாடாக வந்து சேரும். 22 மாதங்கள் ஆகுது, இன்னும் காளைக்கு இணை சேர்க்கப்படவில்லை. விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 8-9 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு பிள்ளை காளை கன்றுங்க. விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது, குறைப்பளவு எதுவும் கிடையாது. 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குது. நிறம் வந்து பிள்ளை நிறமாக வரக்கூடிய ஒரு காளை கன்று. வயது 8 மாதங்கள் ஆகுதுங்க. விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்ககிட்ட ஏதாவது மேய்ச்சல் இருக்குது, இல்லை இந்த கன்றுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஜோடியாக ஒரு கன்று உங்ககிட்ட இருக்குதுன்னா இந்த கன்றை நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. நல்ல புறவேத்தமாக இருக்குதுங்க. குடல்புழு நீக்கம் நம்ம பண்ணிட்டோம்.
தாடு ரொம்ப இறக்கமில்லை, தொப்புள் இறக்கமில்லை, வால் முழுந்து கரெக்டாக முட்டுதுங்க. நல்ல தரமான கன்னாவும் நாளைக்கு வந்து சேரும். ஏதாவது ஜோடி இருந்து நீங்கள் வந்து சேர்த்தையும் வளர்த்தலாம். இல்லைங்கூட்ட ஏதாவது மேய்ச்சல் இருக்குது கொண்டு போய் வளர்த்துறோம் அப்படின்னாலும் கொண்டு போகலாம். வயது 8 மாதம், சுழி சுத்தம், விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு முத அந்தந்த அன்னைக்கும் தினமும் மதியம் 12 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய விற்பனை பதிவுகளையும் அடுத்த நாள் போடக்கூடிய விற்பனை பதிவுகளையும் ஒரு சேர பார்த்துட்டு எந்த மாடு எந்த கண்ணு பிடிக்குதோ நீங்கள் வந்து தேர்வு பண்ணிவிட்டு அதுக்கான அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு போகலாமுங்க. வீட்டுக்கு வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து வண்டியில் ஏற்றி உங்கள் இடத்து கொண்டு வந்து இறக்குனதுக்கு அப்புறம்தான் மீதி தொகையும் வண்டி வாடகையும் நம்ம வந்து வாங்கிக்கிறோங்க. கூகுள் பே, ஃபோன்பே இல்லை அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் எந்த வழிமுறையிலையும் நீங்கள் வந்து பணம் மாற்றுதல் பண்ணலாமுங்க. அனுப்புறதுக்கு முன்னாடி அதுக்கான கயிறுகளை நம்ம மாற்றி கொடுத்துட்றோங்க. கன்றுகள்னால் இந்த மாதிரி வந்து முகரக்கயிறு புதுசு போட்டுறோம். வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்துக்கட்டி, கண்குட்டி இளங்கன்று இருந்தால் இளங்கண்ணுக்கு புதுக்கயிறு, அந்த மாதிரி எல்லாமே நம்ம போட்டு கொடுத்துட்றோம். கூண்டு போட்ட வாகனங்களை தான் அனுப்புகிறோங்க. ஏன்னா மழை தொடர்ந்து பெய்யுது, வெயில் திடீர்னு அடிக்குது. அதனால் எல்லா சூழலுக்கு ஏற்றவாறு கூண்டு போட்ட வாகனங்களில் அடியில் ரப்பர் மேட் போட்டு இல்லை தேங்காய் மஞ்சி போட்டு தான் நம்ம அனுப்புகிறோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது சுழி சுத்தமான ஒரு தரமான வட இந்திய கிடாரிங்க, லக்ஷ்மி சுழியோடு இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை 32,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தமான லக்ஷ்மி சுழியோடு இருக்கக்கூடிய வட இந்திய கிடாரி, தலையீத்து கிடாரிங்க. வட இந்திய சினை ஊசி போடப்பட்டுள்ளதுங்க, இன்னும் சினை உறுதி செய்யப்படவில்லைங்க. நேற்று போட்ட கிடாரி, இன்று போட்ட கிடாரி எல்லாமே ஒரே பண்ணையிலிருந்து எடுத்து வரப்பட்ட கிடாரிங்க. குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிட்டோம். பாய்ச்சல் குணம் இல்லை, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். நல்ல தரமாக இருக்குதுங்க. நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல தரமான கிடாரியாக வந்து சேரும். கொஞ்சம் உடசலாக இருக்கிறதுனால தாலி தண்ணி எல்லாமே ரொம்ப நல்லா குடிக்குதுங்க. நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி எல்லாமே நல்லா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொண்டு போய் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் ஒரு மாடாகும்போது ஒரு நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய மாடாக வந்து சேருங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தாய் மாடுகள் எல்லாமே வட இந்தியாவில் இருந்தது தான். இதுவும் வந்து அங்கே வட இந்தியாவிலேயே சினை ஊசியோ இல்லை காளை மூலியமாகவோ இணை சேர்க்கப்பட்டு பிறந்து அங்கிருந்து நம்ம ஊருக்கு வந்து இதனுடைய தாய் மாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்து கறந்து அடுத்த ஈத்துக்களில் கன்று ஈனிருச்சுங்க. இதெல்லாம் கிடாரியாக மாறிடுச்சு. அதனால் இந்த பண்ணையில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான கிடாரிகளை விற்பனைக்காக அனுப்பிச்சி விட்டுருக்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய சினை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க, இன்னும் சினை உறுதி செய்யப்படவில்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கிடாரிகளுக்கு கர்ப்பப்பை தெளிவாக இருக்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போட்டதும் ஆகட்டும் இன்று போட்டதாகட்டும் கர்ப்பப்பையே நம்ம வந்து வாங்குற எடுக்கிறதுக்கும் போதே வந்து டாக்டரை வச்சு செக் பண்ணிட்டு தான் நம்ம எடுக்கிறோம்ங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சினை ஊசி போடப்பட்டு ஒரு 40 நாள் அந்த சூழலில் தான் இருக்கிறனால இன்னும் சினை உறுதிப்படுத்தாமல் இருக்குதுங்க. இன்னொரு 30 நாள் போனால் தான் அது வந்து தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் இந்த கிடாரியை பொறுத்த வரைக்கும் தலையீத்து, சுழி சுத்தமாக இருக்குது, லக்ஷ்மி சுழியோடு இருக்குது, சினை ஊசி போடப்பட்டிருக்குது, இன்னும் சினை உறுதி செய்யப்படவில்லை, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், கழிப்பு சுழி இல்லை, விற்பனை விலை 32,000ங்க. அடுத்ததாக நம்ம பதிவில் பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய மாடு, 2ஆம் மீத்துங்க, 4 to 5 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஒரு நாளினுடைய பால் அளவு 10 லிட்டர், மடியில் காலையில் 5, சாயங்காலம் 5 லிட்டர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கன்றுக்கு போக 8 லிட்டர் கறவை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு, சுழி சுத்தமாக இருக்குது, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். தற்போதைய சூழலில் காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. கறவை திறன் கால் அணைக்காமல் ஒரு 10 லிட்டர் மாடு, சினை உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது, 4 to 5 மாதம் சினை. ஏற்கனவே உங்ககிட்ட மாடு இருக்குது, அது பால் வத்தும்போது நல்ல கறவை திறனோட ஒரு மாடு, பெருங்கூட்டு மாடு, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி, ஆண்கள் பெண்கள் பால் கறக்கிற மாதிரி கால் அணைக்காமல் வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. ஒரு நாளினுடைய பால் அளவு மடியில் 10 லிட்டர், நம்ம வந்து காலையில் 4, சாயங்காலம் 4 கறந்துக்கலாம். ஒவ்வொரு லிட்டர் கண்ணுக்கு விட்டால் கூட 8 லிட்டர் கறவை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியுங்க. இந்த சுழி சுத்தமான 2ஆம் ஈத்து பல் கடைமுளைப்பு, 4 to 5 மாதம் சினை உறுதி செய்யப்பட்ட மாட்டினுடைய விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க.
தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். நேர்ல வந்தும் பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். மாடு நீல உயரத்துல நல்ல பெரும் மாடுங்க, நல்ல குணவனமா இருக்குது, மூக்கும் குத்தி இருக்குது, அதோட ஸ்தானத்திலையும் இருக்குதுங்க. நல்ல மடியால் சுத்தம்ங்க, நல்ல தோகைமடி பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு தோகை மடி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியுங்க. ஒரு ஈத்து தான் கறந்துருக்குது, இப்போ நம்ம போட போகிறது தான் வந்து இரண்டாவது ஈத்துங்க. நல்ல காம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு காம்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்பு ஒரு 3 இன்ச் நீளத்துக்கு மேலே இருக்குதுங்க. காம்புக்கான இடைவெளி தெளிவாக இருக்குது. நீல உயரத்தில் மாடு நல்ல பெரும் மாடாக இருக்குதுங்க. இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. இது வந்து பாலுக்கு நிற்கிறதுக்கு, நாலு காம்பில் பால் வர்றதுக்கு, கால் அணைக்காமல் கறக்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 4வது ஈத்து மயிலை மாடுங்க. 25 நாள் ஆன காராம்பசு காளைக்கன்றோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மாடு கண்ணு இரண்டும் சுழி சுத்தம், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்களும் பால் கறக்கலாமுங்க. பெண்கள் கறக்கிறதுக்கு 100% உத்தரவாதம் இருக்குதுங்க. நாலு காம்பும் பூங்காம்பு, கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. கண்ணுக்குட்டி காராம்பசு கண்ணு, கண்ணுக்கு மறையோ வெள்ளை புள்ளியோ எதுவும் இல்லாத ஒரு தரமான கண்ணு காராம்பசு கண்ணு, கிடாரி கண்ணுங்க. 4வது ஈத்து மயிலை மாடு, 25 நாள் ஆன காராம்பசு காளை கன்றுடன் மாடு கண்ணு இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். பாலோட அளவீடு முறையான அடர்த்தியுனம் முறையான பராமரிப்பு இருந்ததுன்னா காலையில் 2 லிட்டர் கறந்தோம்னா கண்ணுக்கு அது போக 1 லிட்டர் இருக்குங்க. மாலையும் அதே மாதிரி 1.5 கால்லேருந்து 2 லிட்டர் அளவுக்கு நம்ம கறந்துக்கலாம், அதே அளவுக்கு கண்ணுக்கு 1 லிட்டர் பால் இருக்குங்க. நல்ல காம்பு சுத்தம்ங்க, நாலு காம்புமே பூங்காம்பான மாடுங்க. குண்டாவை கீழே வச்சும் நம்ம கறக்கலாம், கையில் பிடிச்சும் கறக்கலாம். கொம்பு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளார கொம்புன்னு சொல்லுவாங்க, இல்லை முன்கொம்பு மாடு, இல்லை கொக்கித்தலை மாடு. முன்கொம்பாக இருக்கிறதுனால கொக்கியாட்டு தெரியனால கொக்கித்தலைன்னு நம்ம சொல்லலாமுங்க. நல்ல குணத்தில் அருமையான மாடுங்க. இந்த மாடு கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. 4வது ஈத்து மயிலை மாடு, 25 நாள் ஆன காளை கன்றுடன் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. காலையில் 2 சாயங்காலம் 1.5 கால்லேருந்து 2 லிட்டர் கறந்தோம்னா கண்ணுக்கு 1 லிட்டர் பால் இருக்குங்க. நல்ல அடர்த்தியோனம் எடுத்துக்குது, நல்ல குணவனத்தில் அருமையான மாடுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 46,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்ம எல்லா வீடியோ பதிவுகள்லையும் நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தானுங்க, மாடுகள் வந்து நம்ம கொடுக்குற தீவன முறை, வைக்கோல் ஆகட்டும், சோளத்தட்டாகட்டும், மக்கா சோளத்தட்டாகட்டும், சைலேஜ் ஆகட்டும், வேறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்று இயற்கை முறையில் விளைவிக்கிறதுங்கிறது வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குதுங்க. எல்லாமே யூரியா போடாமல் விளைவிக்கிறது யாருமே கிடையாதுங்க. இதே பசுந்தீவன பொருட்கள் பொருட்களான சூப்பர் நேப்பியர், ரெட் நேப்பியர், சேம்பில்லு, கோ4, கோ3 எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நம்ம யூரியா போடுறோங்க. அப்போ மாடுகளுக்கு தேவையான சமச்சீரான உணவுகள், அதாவது சத்துக்கள் வந்து அதுக்கு கிடைக்குதா அப்படின்னா நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாதுங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா 4 மாதங்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் குடல்புழு நீக்கம் பண்ணுறதை உறுதிப்படுத்திக்கணும். அதே மாதிரி அப்பப்போ மாடுகளுக்கு தாது உப்பு கலவை, அதாவது மினரல் மிக்சர் சால்ட் கொடுக்கறத உறுதிப்படுத்திக்கலாம். இந்த மாதிரியான கன்று மாடுகளை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னம்னா ஒன்றும் ஆட்டி ஊற்றுதல் வழிமுறையை நீங்கள் பின்பற்றலாம். ஆட்டி ஊற்றுதல் பற்றின PDF ஃபைலில் வந்து வாட்ஸ்அப் ஃபைல் வேணும்னாலும் மேல் இருக்க நம்பருக்கு கேளுங்க, அதோட மெசேஜ் உங்களுக்கு அனுப்புவாங்க. அப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா கடைகளில் 1 லிட்டர் கால்சியம் டானிக் வாங்கிட்டு வந்து அது கூட வந்து விட்டமின் டானிக், வைமரால் அப்படிங்கிற விட்டமின் டானிக்கை 60 ml வாங்கிட்டு வந்து இரண்டையும் கலந்து வச்சுக்கணுங்க. 1 லிட்டர் கால்சியம் டானிக்குள்ள 60 ml விட்டமின் டானிக்கை ஊற்றி நல்லா குலுக்கி வச்சுக்கிட்டு தினமும் 100 ml நம்ம கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய வண்டி வாகனத்தில் வந்து பயணித்து வரக்கூடிய சத்துக்கள் குறைபாடு, கால்சியம் டவுன் ஆகிறது, இதெல்லாமே வந்து சரி செய்யப்படுங்க. இது போக மாடுகள் தொடர்பாக நம்ம சேகரித்து வச்சுருக்கிற வீடியோ ஃபைல், ஆடியோ ஃபைல், PDF இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு மாதம் ஒரு முறை, அதாவது மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஒரு பெயர் மாவட்டத்தை பதிவு போட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா சிவகிரி கேட்டல் ஃபார்மில் லிங்க் அனுப்புவாங்க. அந்த நண்பர்களுக்கு மாதம் ஒரு முறை மாடுகள் தொடர்பாக நம்ம சேகரித்து வச்சுருக்கிற அனைத்து தகவல்களையும் குழுவின் வழியாக நம்ம வந்து பகிர்ந்துட்டுருக்குறோங்க. நீங்கள் அந்த குழுவில் இணைஞ்சிக்கணும்னா உங்கள் பெயரையும் மாவட்டத்தையும் பதிவு போட்டு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் மாதம் ஒரு முறை உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் வருங்க. மாடுகள் சுழிகளை பற்றின விவரம், நாட்டு மாடுகளினுடைய பாரம்பரியம் என்ன, நாட்டு மாடுகளுக்கு அளிக்கக்கூடிய முதலுதவி மருந்துகள் என்ன, கால்நடை மருத்துவர் வர தாமதமான, நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை
தடுப்பு மருந்துகள் என்னென்ன. அதே மாதிரி மாடுகள் கன்று ஈனும்போது நம்ம அடிப்படையாக கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன. இது போக கால்நடைகளுக்கு தேவையான தீவன பயிர் வகைகள் என்ன, பயிரிடும் முறைகள் என்ன, எந்தெந்த காலகட்டங்களில் பயிரிடலாம். இதேமாதிரி கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் மேலாண்மை என்ன, இயற்கை வழி மருத்துவ முறைகள் என்ன. டாக்டர் புண்ணிமூர்த்தி ஐயா அவங்க பரிந்துரைத்த படி எழுதப்பட்ட ஒரு PDF ஃபைல் இருக்குதுங்க, அதனுடைய இது எல்லாமே இருக்குதுங்க. சித்த வைத்திய முறை அதுவும் இருக்குதுங்க. இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா நுரையோடு நம்ம வீட்டில் ஒரு 2.5 லிட்டர் பால் இருக்குங்க. 2 லிட்டர் காலையில் கறந்தோம்னாலும் கண்ணுக்கு 1 லிட்டர் பால் தெளிவாக இருக்குங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3ஆம் ஈத்து வட இந்திய மாடு 10 நாள் ஆன காளை கன்றோடு இருக்குது. மாடு கன்று இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. இந்த மாடு இங்கேயே பிறந்து வளர்ந்த மாடுங்க. கால் அணைக்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். நேரம் 6+6 கறந்தோம்னா கண்ணுக்கு 1 லிட்டர் பால் மடியில் இருக்குதுங்க. இந்த மாடு கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 49,000 ரூபாய்ங்க. ஒரு 12 லிட்டர் பால் உங்களுக்கு வேணும், கால் அணைக்காமல் பால் கறக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி வேணும், நல்ல குணவனத்தில் வேணும், மாடு கன்று இரண்டும் சுழி சுத்தமாக வேணும் அப்படின்னா இந்த கன்று மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாம். 12 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். நம்ம வந்து பால் கறந்து அளந்து ஊத்துற வரைக்கும் இந்த வீடியோ பதிவு முழுமையாக இருக்குதுங்க. 4 காம்புமே பூங்காம்புங்க. எப்பவுமே வந்து கன்று ஊட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காம்பில் ஊட்ட ஊடக்கூடாதுங்க. 4 காம்புலையும் ஊட்டுறதை நம்ம உறுதிப்படுத்திட்டு இது பண்ணோம்னா கறக்கும்போது எடுத்தோடனே தமறுகள் வந்து ரொம்ப இயல்பாக வருங்க. அதுக்காகத்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை ஒரே காம்பில் ஊட்ட விடாமல் 4 காம்புலையும் ஊட்டுற மாதிரி பிரித்து விட்றோமுங்க. எப்பவுமே வந்து புது இடத்துக்கு புது சூழலில் நம்ம கறக்கிறோம்னா மடியை நல்லா கழுவிட்டு மரச்சக்கில் ஆட்டின விளக்கெண்ணெயை 4 காம்புகளுக்கும் லேசாக அப்படி போட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் தலவு காம்பில் ஒரு 4 பீர் வந்து அழுத்தம் கொடுக்காமல் கறந்துட்டு அப்புறம் காம்புகளினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு நம்ம கறந்தோம்னா மாடுகள் கன்றுகள் புது ஆட்கள் புது சூழல் கறக்கிறாங்க அப்படின்னு பாலை அடக்காதுங்க. அதே மாதிரி சுரப்பை வந்து அடக்காமல் இருந்தாலே நமக்கு வந்து கறவைக்கு எளிமையாக இருக்குங்க. பயமோ பதட்டமோ படாதுங்க. அதனால் நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய ஒரு 3ஆம் ஈத்து மாடு காளை கன்றோடு இருக்குதுங்க. மாடு கன்று 2 சுழி சுத்தமாக இருக்குது. 6+6 ஒரு 12 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம். இந்த வீடியோ பதிவு முழுமையாக பார்த்தீங்கன்னா பால் கறந்து அளந்து ஊற்றுற வரைக்கும் இருக்குதுங்க. வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். இதற்கு அடுத்து ஒரு பெருங்கூட்டு மயிலை மாடும் விற்பனைக்கு இருக்குது. இந்த வீடியோக்கு அப்புறமும் ஒரு மயிலை மாட்டினுடைய தகவல்கள் வருங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டினுடைய விலை விற்பனை விவரமும் அதில் இருக்குதுங்க, பாருங்கள்.
அடுத்ததாக நம்ம வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க, மூன்றாம் ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடு இன்னும் 15 நாளில் கன்று ஈனுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம்ங்க. ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குது. மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த நிறைசனை மாடு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. நம்மளுடைய நண்பரோட கட்டுத்துறையில் அவங்க வச்சுருக்கிறாங்க. காங்கேயம் கண்ணு போடுறதுக்கு, கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் உண்டுங்க. மாடு நல்ல ரெட்டநாடி மாடு, நல்ல திமிலேத்தமாக, நல்ல கொம்பு தலையில், நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க. கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு 2.5 2.5 ஒரு 5 லிட்டர் கறந்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 2.5 லிட்டர், ஒரு நாளைக்கு 5 லிட்டர் கறந்தோம்னாலும் கண்ணுக்கு அது போக ஒவ்வொரு லிட்டர் பால் இருக்குங்க. இந்த நிறைசனை மூன்றாம் ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 63,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்க்குறோம்னாலும் மாட்டினுடைய உரிமையாளர் நம்பர் நம்ம தர தயாராக இருக்கிறோங்க. நேரில் போய் நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம்ங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க. எங்கள் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம வீடியோ பதிவு மதியம் 12 மணியிலிருந்து 2:30 வரைக்கும் வீடியோ பதிவுகள் போடுறோம். குறித்த நேரத்தில் உங்களுடைய மொபைல் ஃபோனில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் போய் உள்ளே பார்க்குற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா போட்ட உடனே உங்களுடைய மொபைல் ஃபோனில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வருங்க. அதனால் தினமும் விற்பனை பதிவுகள் வந்து 3:00 to 10:00 வரைக்கும் விற்பனை பதிவுகள் போடுறோம். மதியம் 12 மணியிலிருந்து 2:30 வரைக்கும் வீடியோக்கள் வந்து தினமும் விற்பனைக்காக நம்ம பதிவு போடுறோம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதியும் ஏற்பாடு பண்ணி தர்றோம். தேவைப்படும் நண்பர்கள் எப்போ வேணாலும் மாடுகள் வாங்கலாம்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னுடைய யூடியூப் சேனலில் பார்க்கலாம்ங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி. வணக்கம்ங்க.